ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜூன் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஜூன் மாதத்துலேருந்து யார் யாரெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதாவது ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து யார் யார் இணைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து 1000 ரூபா ஃபைனோடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த மாதத்து வரைக்கும் தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த மாதத்துக்கு அப்புறம் வந்து அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை வந்து அவங்க வந்து யார் யார் மெர்ஜி பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்க பேன் கார்டில் வந்து டெஸ்ட்டாக அதாவது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும் அப்படின்றாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஆதார் கார்டு ஒரு ஆளுக்கு வந்து 2-3 ஆதார் கார்டும் 2-3 பேன் கார்டும் இருக்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணணுன்றதுக்காகவும், ஒரு ஆளுக்கு எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றதையும், ஆதார் கார்டில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆதார் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்களோ, ஐ டிக்கெட்டாக இது பண்ணுறது அப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும். 2-3 பேன் கார்டு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டையும் வந்து இணைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தை ரீச் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த ரன்னிங்கில் அதாவது காலையில் எழுந்தோடனே வேலைக்கு போகிறவங்க சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தை போய் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து அவங்களே இணைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இசேவை மையத்தை ரீச் பண்ணுங்கள், உங்கள் வேலையெல்லாம் வேகமாக முடிஞ்சிடும். தேவையில்லாமல் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த 1000 ரூபாய்க்கு மேலே, சப்போஸ் இந்த 1000 ரூபாய்க்கு மேலேயும் வந்து அவங்க ஃபைன் அடுத்து சார்ஜ் பண்ணும்போது ஃபைனும் கட்ட வேண்டியதில்லை. இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனைகளையும் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து இணைச்சிருங்க. பக்கத்தில் இருக்கிற இசேவை மையம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த போஸ்ட் ஆஃபீஸாக கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் அவங்ககிட்டையும் போனீங்கன்னா கூட இணைச்சி தரேன்றாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இணைச்சிருங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயனடைவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வந்து இசேவை மையத்தை ரீச் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டை மேட்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நன்றி.